உலகெங்கிலும் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 295,041 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. படுக்கைகள் தீர்ந்து போகும் அளவிற்கு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நிரம்பி வழிகிறார்கள். அதில் பெரும்பாலானவர்களுக்கு ஆக்சிஜன் உதவி தேவைப்படுகிறது. இப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அல்லோலப்படும் மாநிலங்களின் பட்டியலில் டெல்லியும் மகாராஷ்டிராவும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. தலைநகர் டெல்லியில் வழக்கத்தை விட அதிகமாக ஆக்சிஜன் தேவை உள்ளது. ஆனால் வழக்கமாக கிடைக்கும் அளவு கூட ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. டெல்லிக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் வேறு மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகின்றன என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவலை தெரிவித்துள்ளார். இரண்டாவது அலையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாநிலமான மகாராஷ்டிராவின் அங்கு நாள் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 1,250 மெட்ரிக் டன் வரை மட்டுமே உற்பத்தி செய்ய வசதிகள் உள்ளன. கூடுதலாக தேவைப்படும் ஆக்சிஜன் தற்போதைக்கு குஜராத் மற்றும் சட்டீஸ்கரிலிருந்து பெறப்படுகிறது. டெல்லிக்கு உடனடியாக ஆக்சிஜன் வழங்குமாறு மத்திய அரசை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என சமீபத்தில் டெல்லி முதல்வர் கூறியது மிகப்பெரிய அளவில் பூகம்பத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தின் கிராமங்களிலும் பாதிப்பு அதிகமாக உள்ளதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் கிராமப்புறங்களில் போதிய மருத்துவ உள்கட்டமைப்பு வசதி இல்லாததால் பெரும்பாலானோர் நகர்ப்புறங்களில் உள்ள மருத்துவமனைக்கு படையெடுத்து வருகின்றனர். ஆக்சிஜன் வசதிகளை பொறுத்தவரையில் அந்தந்த மாநில அரசுகளை ஏற்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தினம்தோறும் தமிழகத்தில் 400 டன் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது. இதில் 240 டன் ஆக்சிஜன் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்றாலும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு உள்ளது. இந்த நிலையில்தான் இன்று தமிழகத்தை சேர்க்காமல் சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு 45 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. தமிழக அரசின் அனுமதியை கேட்காமல் ஆந்திராவுக்கு ஆக்சிஜன் அனுப்பியதால் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆக்சிஜன் குறித்து பொதுமக்களிடையே நிலவும் பீதியை போக்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன.